தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பருவம் தவறி பெய்த மழையால் இந்த ஆண்டு பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் கண்ணீர் விடுகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மழை நீடித்து வருவதால் நிலங்களில் 1 அடி வரை தண்ணீர் நிரப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் வரலாறு காணாத மழை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் தேசிய பேரிடராக அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். டெல்டா பகுதியே பொதுவாகவே எங்களுக்கு விவசாயத்தை பாதிச்சிருக்கு. கல்ல உளுந்து முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தேசிய பேரிடரா அறிவிக்கணும். நான் கேட்கறதெல்லாம் தேசிய பேரிடரா அறிவிச்சு கணக்கெடுப்புங்கிறத விஓ கணக்குல இருந்து எங்களுக்கு முழுவதும் நிவாரணம் வழங்கணும். கடுமையான மழை, வரலாறு காணாத மழை, 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மழை இப்ப நான் பார்த்துருக்கேன். ஆகையினால நிச்சயம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு நல்லபடியான ஒரு நிவாரணம் வழங்கிறது கேட்குறோம். வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் மாட்டுக்கு கூட வைக்கல கூட வழி இல்லாமல் எல்லாம் அழுகிய நிலையில் இந்த 100% சொல்கிறேன் பாருங்கள், 100 ஹெக்டேர் சீராளூரில் சுத்தமாக முழுமையாக தண்ணிக்குள்ளே கிடக்கு. சிவகங்கை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பயிர்கள் தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கியிருக்கின்றன. கடன் வாங்கி பயிர் செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசமாகிவிட்டதாக விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுதனர். கிராமத்துல செய்யாருக்கம்மா, புதுக்குளத்துக்கம்மா, பழக்குளத்துக்கம்மா, எந்த வழியிலையும் தண்ணி போக வழியே இல்லப்போ. அம்புட்டு விவசாயமும் தண்ணியிலே போகுது. இப்போ நாங்க எப்படி 100க்கு 3 ரூபாய்னு போய் வட்டிக்கு கேட்டா 5 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அதைத்தான இப்போ நாங்க வாங்கி வெள்ளாம செய்தோம். அம்புட்டு தண்ணியில நாத்தோட நாத்தா போச்சப்போ. நாங்க உழைச்சதோட எங்களுக்கு கிடைக்கல. எப்போ இப்படி வேஸ்டா போச்சப்போ. இதேபோல சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் தொடர் மழை காரணமாக வெங்காய பயிரில் திருக்கல் நோய் பாதித்திருப்பதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். விதைக்கு கூட வெங்காயம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 20 தினங்களாக பெய்து வந்த அடைமழையால் சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகின. அழுகிப்போன நெற்கதிர்களில் இருந்து கூலி ஆட்கள் உதவியுடன் கட்டில் அமைத்து விதை நெல்லை சேகரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 1 வாரமாக பெய்த தொடர் மழையால் மலை கிராமங்களில் 100க்கணக்கான ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த பட்டாணி, முட்டைகோஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு போன்ற பல்வேறு பயிர்கள் சேதமடைந்தன. அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒரு வாரம் தொடர்ந்து மழை தாங்க முடியல, போய் விவசாய தொழில் வேலையை பண்ண முடியல. வெள்ளப்பூடு 100 கிலோ வெள்ளப்பூடு போட்டோம், எதுவுமே எடுக்க முடியல. அழுகி போயிடுச்சு, களை எடுக்க முடியல. கேரட்டு ரொம்ப மோசமாக போச்சு, பூரா வெடிப்பு அழுகல் சேதம். அதே போல் பட்டாணி 100 கிலோ பட்டாணி போட்டோம், பட்டாணி பூரா பேட்டில் அழுகி அப்படி பழுத்து மஞ்சடிச்சு போச்சு. கடந்த 1 வார காலமாக பெஞ்ச கனமழையில் பார்த்தீங்கன்னா எங்களோட விவசாயமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு. தோட்டத்தில் வந்து இப்போ மகசூல் வர டயத்தில் வந்து கரெக்டாக இந்த மழை பெஞ்சனால 1 ரூபாய்க்கு கூட எங்கள் அந்த மகசூல் திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி பகுதியில் தொடர் மழை காரணமாக 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் நிலையில் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 2 மாசமாக மழை பெய்ததுனால பூரா பயிர் வந்து அழுகி பொழைச்சு போயிருச்சு. இனிமேல் அறுவடையே பண்ண முடியாது. இந்த சானார்பட்டி ஒன்றியத்தில் 100 ஏக்கருக்கு மேல புரட்டாசி நடவு போட்டவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு நெல் கூட நாங்க சாப்பிட முடியாது. மழையால் ஏற்பட்ட சேதங்களை விரைந்து கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. டெல்லியில் குடியரசு தினத்தன்று பேரணி நடத்துவதற்காக பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் டிராக்டர்களில் தங்களது பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது.
மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் 52வது நாளாக ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர்களுடன் இதுவரை நடத்தப்பட்ட 9 சுற்று பேச்சுவார்த்தைகளில் முடிவு எட்டப்படாத நிலையில் குடியரசு தினத்தன்று டெல்லியில் டிராக்டர் பேரணி நடத்த இருப்பதாக விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதையொட்டி பஞ்சாப் மாநிலத்தின் லூதியானாவில் இருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டனர். பேரணியில் 100,000 டிராக்டர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அதேநேரம் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியிருப்பதாக தாங்கள் அறிவிக்கவில்லை என்று விவசாயிகள் விளக்கம் அளித்தனர். இந்த டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்தியது. இது தொடர்பாக விவசாய சங்கங்கள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் திங்கட்கிழமை விசாரிக்க இருப்பதாக தெரிவித்தனர். இதன்படி இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதனிடையே பெரும்பாலான விவசாயிகளும் வல்லுநர்களும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சட்டங்கள் அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் சட்டங்களில் ஒவ்வொரு பிரிவு வாரியாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சட்டங்களை நீக்குவதை தவிர வேறு என்ன தேவை என்பதை விவசாயிகள் தெரிவிக்கலாம் என தோமர் கூறினார். அதேநேரம் தங்களுடைய கருத்துக்களை கேட்டறிய அமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் 3 பேரை திரும்பப் பெற கோரி உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் மனு தாக்கல் செய்தனர். அதில் வேளாண் சட்டங்களுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருக்கும் குழுவின் உறுப்பினர்கள் எவ்வாறு விவசாயிகளின் கோரிக்கைகளை சமமாக பார்ப்பார்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த மனுவும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.